அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட ஸ்டான்லி மருத்துவமனையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட ஸ்டான்லி மருத்துவமனையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 5 பேர் கொண்ட தேசிய மருத்துவ ஆணையக் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வினோத், தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆய்வு குறித்தான விவரங்கள். அரசு சாலை மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் தருமபுரி மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரமானது கடந்த வாரம் தேசிய மருத்துவ ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அந்த கல்லூரியில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய, அதாவது கல்லூரியில் பேராசிரியர்கள் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்கள் வருகை புரிவதற்கான பயோமெட்ரிக் சிஸ்டம் மட்டுமல்லாமல் அந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் முழுமையாக செயல்படவில்லை என தொடர்ந்து தேசிய மருத்துவ ஆணையத்தால் அதனுடைய தொழில்நுட்பம் மூலியமாக கண்டறியப்பட்ட நிலையில் இது முழுவதுமாக பலமுறை இது போன்ற முறைகளை மேம்படுத்த வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையத்தால் அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு அறிவுரை வழங்கியும் இது போன்று எந்த விதமும் கடைபிடிக்காத காரணத்தால் இதனுடைய மருத்துவ கல்லூரிய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் சிஸ்டம், அதற்கு உதவி பேராசிரியர்கள் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் முறையாக கல்லூரிகளுக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்கவே இது போன்ற முறையானது கையாளப்பட்டு வந்தது. இந்த நிலை நடைமுறையில் இல்லாமல் பல விஷயங்கள் பல தவறுகள் நடப்பதாக தேசிய மருத்துவ ஆணையத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மருத்துவக் கல்லூரியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அரசு ஸ்டாலி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை முதல்வர் மற்றும் அவர்கள் மூலியமாக தேசிய மருத்துவ ஆணையத்திற்கான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. என்னென்ன குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நிவர்த்தி செய்வதாகவும் இது மேம்படுத்தப்படும் எனவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய முதல்வர் மூலியமாக தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அங்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் ஆனது முறையாக செயல்படுகிறதா என்பதை மேலும் ஆய்வு செய்வதற்கு மட்டுமல்லாமல் மருத்துவமனை அளித்த அந்த அங்கே ஒப்புதல், அதாவது இது போன்ற விவரங்களை நாங்கள் முறையாக மேம்படுத்தி கையாளுகிறோம் என்பதை உறுதி செய்வதான நிலையில் இந்த ஆய்வானது அரசு சாலை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களில் நடைபெற்று வருகிறது. இதற்காக டெல்லியில் இருந்திருக்கக்கூடிய 5 மருத்துவ குழுவானது 5 பேர் கொண்ட குழுவானது அரசு சாலை மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு நடத்திய பிறகு அந்த மருத்துவமனை முதல்வர் மற்றும் முறையாக பேசப்பட்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் இது போன்ற நிலை முழுமையாக கையாளப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமரோத்